அனைவருக்கும் வணக்கம். அவசரமா ஏர்போர்ட்ல போய்கிட்டு இருந்தேன். சார்லி சார், ஃபேஸ்புக்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார். இல்லை சார், நான் கேட்க நேரில் இருக்கேன் அப்படின்னா. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னாரு. எனக்கு அந்த மாதிரி பொது வெளி அக்கௌண்ட் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவைகளையெல்லாம் மிஞ்சும் வண்ணம் என்னுடைய தமிழ் ஊடகத்துறையும் தமிழ் பத்திரிகை துறையும் தான் என்னுடைய நிரந்தர அக்கௌண்ட். உங்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் நினைக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்களை உடனடியாக நீங்கள் தான் எங்களுக்கு பிரதிபலிக்கிறீங்க, மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு காலங்காலமும் நான் நன்றி சொல்லணும். எல்லா உணர்வுமே வெளியிருந்து வரும். ஒருத்தர் அடிச்சிட்டாங்க சார், வலிக்குது, அதனால வேதனை. சார் சாப்பாடு போட்டாரு, சாப்பிட்ட திருப்தி. எல்லா உணர்வுமே வெளியிருந்து தான் வரும். ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் உள்ள இருந்து வெளியே வரும், அது நன்றி உணர்வு. அதனால இது ஒரு தெய்வாம்சமான உணர்வு. இத்தனை ஊடகத்துறையும் இத்தனை பத்திரிகையாளர்களும் இத்தனை நண்பர்களும் இத்தனை ஆதரவு கொடுத்து எழுதியதற்கு நாங்கள் நன்றி அப்படிங்கிறது எங்களுடைய உணர்வோடு இருந்தாலும், அதையும் தாண்டி நல்ல படம் வீணாயிடக்கூடாது, நல்ல படத்தை வந்து மக்கள் பார்க்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத இத்தனை, அதாவது தமிழ் ஊடகத்துறையும் தமிழ் பத்திரிகை துறையும் தலைநிமிர செய்ய ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு ரிவ்யூல கூட இந்த படத்துடைய கிளைமேக்ஸ குறிப்பிட்டு சொல்லவே இல்லை சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களுக்கு நாங்க இந்த யூனிட் அத்தனை பேரும் நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அது தெரிஞ்சிட்டா சுவாரஸ்யம் போயிடும். இந்த பிலிமே வந்து யூஷுவல் தமிழ் சினிமா மாதிரி ஆரம்பிக்காது. என்னங்க மெதுவா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பேட்டர்ன். அப்படி இந்த படைப்பாளி மற்ற தமிழ் படைப்பாளிகளை மிஞ்சு வண்ணம் அழுத்தமா பதிவு செய்ததற்கு முக்கியமான காரணமே இந்த வே ஆஃப் ஃபில்ம் வந்து இப்படித்தான் ஸ்லோவா அப்படி போய் செகண்ட் ஹாஃப்ல லெப்ட் ரைட் எந்த பக்கமே திரும்ப முடியாத அளவுக்கு அப்படி பிடிச்சு வச்சிருந்த தலை சிறந்த இயக்குனர் தயால் பத்மநாபன். அப்படிப்பட்ட டைரக்டர் என்னை கூப்பிட்டு ஒரு முக்கியமான வேஷம் கொடுத்ததற்கு நான் எங்க யூனிட்டுக்கு, எங்க டைரக்டருக்கு, எங்க ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் நான் நன்றி பல முறை நான் என்னுடைய நன்றி எறிதலோடு நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு இன்னொரு இடத்துல படப்பிடிப்பு நடந்தது, எனக்கு இந்த மாதிரி நன்றி அறிவிப்பு கூட்டம் நடக்குது அப்படின்னா, சார் நான் அவசியம் போகணும் அப்படின்னு இந்த லைகா ப்ரொடக்ஷன்ல முதல் படம் பண்றாரு ஜீவான்னு ஒரு இயக்குனர் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க அவசியம் போயிட்டு வாங்க, இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்களே, போகணுங்கிறதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னா, சார் ரொம்ப எளிது சார், என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர் நேற்று காலையில ஆஸ்கார் விருது வாங்கினார். அவருக்கு நான் ரொம்ப எல்லாம் நெருக்கமெல்லாம் கிடையாது, அன்பை பெற்ற ஒரு நண்பர். அவருடைய பேரு தலை சிறந்த இசையமைப்பாளர் கீரவாணி. அவரு ஸ்டேஜில் போய் நின்று மொத்த இந்தியாவுக்கு இந்த பெருமையை சமர்ப்பிக்கின்றேன், என்னுடைய யூனிட்ல ராஜமௌலி சாருக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படிலாம் நன்றி சொல்லி சொல்லிட்டு இறங்கிட்டார். நான் உடனே ஒரே ஒரு மெசேஜ் பண்ணேன், அவருக்கு அதாவது ஆஸ்கார் விருது வென்ற ஒரு இசையமைப்பாளருக்கு உலகம் முழுவதுல இருந்து பாராட்டு போய்கிட்டு இருக்கு. பாரத பிரதமர்ல இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர்ல இருந்து அத்தனை பெருந்தகையாளர்களும் பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் அப்படி ஒரு ஓரமா நம்முடைய பாராட்டையும் சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக அவருடைய வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டேன். யூ ஓன்ட் பிலீவ், சரியா 2 மணி நேரத்துல அவர் எனக்கு நன்றியை உடனே தெரிவித்தார். அப்பதான் நான் முதல் தடவையாக நன்றியுடைய வலிமை என்பது பேசுவதோ பகிர்ந்து கொள்வதையும் தாண்டி உணரக்கூடியதுங்கிறதுக்காக ஓடி வந்தேன். உங்க அத்தனை பேருடைய பாதங்களிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சினிமால வந்து பஸ் அந்த கம்பெனியில் அப்படியா பேமெண்ட் இப்படியே மேலங்களையும் பார்ப்பாங்க, அதுக்கு பல அர்த்தம் இருக்கும். வாங்கிட்டீங்கிறதும் புரிஞ்சுக்கிடலாம், இல்லை வாங்கலைங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு மொத்த ஊதிய தொகையை இந்த தயாரிப்பாளர் மனோஜ் சாரும் பிரதாப் சாரும் யூ ஓன்ட் பிலீவ் எனக்கு படப்பிடிப்பு முடிவடைவதற்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. என்ன சார் இவ்வளவு சம்பளத்தை மொத்தமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ன என்ன எதுவும் கழட்டி கட்டி விட போறீங்களா, ஏதாவது வேற பிளான் இருக்கா அப்படின்னா, இல்ல சார் உங்க உழைப்பு நாங்க கண்கூட பாக்குறோம், ஜெனுவினா உழைக்கிறீங்க, we have to pay early. அந்த மாதிரி ஒரு நேர்மையான தயாரிப்பாளரையும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளியையும் இந்த ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் உயர்த்தி பிடித்தது காலங்காலமும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். இதை
தாண்டி சில உறவுகள், சில நட்புகள் சில டீம்ல தான் அமையும். சார் நீங்க என்ன இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா சார் இத்தனை தலைமுறையா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை நண்பர்களை பார்த்திருப்பீங்க, இதெல்லாம் பார்க்காதானா சார் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் உள்ளபடியே நான் வெரி ரேர் ஆர்டிஸ்ட்ல சொல்ல மாட்டேன், ரேரஸ்ட் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம், வரலட்சுமி சரத்குமார். அவங்க பாத்திரத்தை அணுகிற விதமே வித்தியாசமா இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஏத்த மாதிரி நாம இப்போ கரண்ட்ல இருக்கணும்னா என்னை நானே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெடி ஆகணும். சந்தோஷ் பிரதாப் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். சென்ட்ராயன் வந்து எனக்கு இப்போ தேசிய விருதுல இருந்து உலக விருது வரைக்கும் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி கீழே இறங்கிட்டேன். இது மட்டும் நான் டெய்லி காலங்காலம் இப்போ அதுக்கு தயாராகணும். இப்படி ஒவ்வொரு பாராட்டுக்கும் நான் உரியவனா, அந்த பாராட்டுகளுக்கெல்லாம் தகுதியானவனாக என்னை மாற்றிக்கொண்டே இருப்பதுதான் என்னுடைய தேடலுடைய முதல் பணி. நண்பர்களே, சினிமா மட்டும் அதாவது எப்படி எதை வேணாலும் நம்ம வளைச்சு கிளைச்சு பேசலாம், எந்த இடத்துல வேணாலும் வளைச்சு பேசலாம். லைட் எப்படி திருப்புங்க சார், லைட் அப்படி போடுங்க சார், பின்னாடி இருந்து கொஞ்சம் இப்படி லைட்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைட்ஸ் ஆஃப் டேக் அப்படிமாங்க. நீங்கள் அந்த மாதிரி யூனிட்ல எல்லாம் நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் அந்த பக்கு 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 எங்க இருட்டுக்குள்ள போய் எடுத்துக்கிட்டு இருக்காரு செளியன். என்ன இது செளியன், அவர் எனக்கு நண்பர், ரொம்ப நல்ல ஆத்மார்த்தமான நண்பர், ஒரு தலை சிறந்த இலக்கிய கர்த்தா. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவே உலக அரங்கத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய முயற்சியில இன்னும் ஈடுபட்டு கூட்டு இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட ஆனா எப்படின்னா, நானே கொஞ்சம் கருத்தாலே பரவாயில்லையா, இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா நமக்கு தானே ஒரு பழமொழி இருக்கு, வேற எந்த மொழியிலுமே கிடையாது. பகல்லே பசுமாடு தெரியாது, ராத்திரி எப்படி எருவு மாடு தெரியும் அப்படின்னு இப்படி சொல்ல சொல்லுவாங்களே, என்னை இருக்கல நிறுத்திட்டீங்களே, நீங்க பாருங்களேன் அப்படின்னாரு. நீங்க இந்த மாதிரி என்னை ஒரு வேறு விதமாக ஒரு ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளரை நான் காலங்காலமும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த கூட்டம் வந்து வெறும் நன்றியை சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல, அதற்குரிய மீட்டிங் அல்ல, வெறும் தேங்க்ஸ் மீட் மட்டுமல்ல, நன்றியை பகிர்ந்து கொள்ளும் மீட்டிங். நன்றியை சொல்லிட்டோம்னா அது அகந்தை வெளிப்படுகிறது. பாத்தீங்களா சார், நாங்களாம் எப்படி தேங்க்ஸ் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அது அகந்தையை வெளிப்படுத்தக்கூடியது. ஆனால் நன்றியை பகிர்ந்து கொள்வது என்பது ஆன்மாவை வெளிப்படுத்தக்கூடியது. ஆக ரொம்ப பிரமாதமான இந்த ஒரு நல்ல உணர்வோட எல்லா ரசிகர்களையும் ஒரு நாளைக்கு 11 சினிமா ஓசிலேயே வீட்டில் உட்காந்து பாக்குறான், படுத்து பாக்குறான், உருண்டு பாக்குறான், போர்வைய தலையில மூடிக்கிட்டு ஒரு கார்னர்ல, இன்னும் முடியலையே அந்த சீனு, இது முடிஞ்சு அப்படியெல்லாம் பாக்குறானுங்க. 11 சினிமா ஓசியில பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அத்தனை பேரையும் திரையரங்கத்துக்கு இழுத்து, இது வந்து நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு சினிமா அல்ல, இது வெறும் உழைப்பு நடிப்பை. நீங்க வரலட்சுமி சரத்குமார் வந்து தியேட்டர் நாலேஜோட அந்த பேக்ட்ராப்ல அந்த ஸ்ட்ரென்த்தோட வர்ற ஒரு ஆர்டிஸ்ட். சந்தோஷ் வந்து எல்லா மொழியோடும் இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். சென்ட்ராயன் சாரோ இல்ல யாசரோ இல்ல மனோபால அண்ணன் ராஜேந்திரநாத்ன எல்லாரும் ஒரு சாதாரண கலைஞர்கள் அல்ல, ஒரு நாளைக்கு பரிபூர்ணமாக எல்லா இடத்திலும் ஈடுபாடோடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சினிமா டீம். இதுல எடிட்டர் பிரீத்தி மால இருந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையை பொறுப்பை சீரியஸா, புரொடக்ஷன் மேனேஜர் குமார் வரைக்கும் அத்தனை பேருமே தங்களுடைய பொறுப்பை இன்னொருத்தரத்திலிருந்து தான் வாங்கி செய்யக்கூடியது. டேக்கிங் அதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் மை ஷோல்டர் இஸ் நத்திங் பட் சின்சியரிட்டி. இந்த டீம் மொத்த டீமும் சின்சியராக இருப்பதால் தான் அந்த நன்றியை தமிழ் ஊடகத்துறைக்கும் தமிழ் பத்திரிகை துறைக்கும் காலங்காலமும் நன்றியை தெரிவித்து, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, இந்த மாபெரும் செய்த நன்றியை மறக்கவே மாட்டோம் என்று வாழ்த்தி, அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை உங்கள் பொறுப்பாதங்களில் என்றென்றும் சமர்ப்பிக்கின்றோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். இந்த டே வந்து உங்க டே, ஏன்னா ஒரு மிக அழகான ஒரு படத்தை வந்து, சூப்பர் படத்தை வந்து, சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆயிருக்கு, அது உங்க புண்ணியந்தேன், உங்களால தான். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது இப்படி நன்றி சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்ட்ராயன் தான் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்தார் சாரு.
சரி சென்ட்ராயன் கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு மேனேஜர் குமார் சார் வந்து எனக்கு பேசினாங்க. சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் நீங்க பண்ணணும்னு டேட் சார் சொல்றாங்க சார் அப்படின்னாங்க. நான் சொன்னோன்னா அவர் சொன்னாரு, சார் நான் கேட்டேன் இந்த படத்துல எத்தனை நாள் வரும் எத்தனை சீனுன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ரெண்டு சீன் தாங்க வரும், ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேலை வரும் அப்படின்னாங்க. ஏங்க அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, நான் முன்னாடி நல்லா போயிட்டு இருக்கேன், இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் முன்னாடி சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் குமாரண்ணன் விடல, திருப்பி வந்தாரு, சார் டேரக்டர் சார் வந்து உங்களை தான் சார் கேட்டாரு, எப்படியா நடிங்க சார், நல்ல ரோல் சார், மிஸ் பண்ணிடுறீங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் யோசிச்சேன், நான் ஒரு சம்பளம் பேசினேன், பேசி அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. ஆனா அந்த போன் நான் எடுக்கலை, நான் வேற மாதிரி சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காதுனே சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் நான். அண்ணே குமார்ண்ணே நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்ண்ணே, இது கொன்றால் பாவம் மிக அற்புதமான எனக்கு ரோல்ண்ணே, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இதுக்கப்புறம் அந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது, மிக பிரமாதமா டைரக்டர் சார் வந்து எனக்கு வேலை வாங்கி இப்படிதான் நடிக்கணும் இப்படிதான் நீங்க ரியாக்ஷன் வைக்கணும் சொல்லி சூப்பரா சொல்லி கொடுத்து நல்லா வேலை வாங்கினாரு. அவர் சொன்ன மாதிரி நான் நடிச்சிட்டேன் நான். ஆனா படமா பார்க்கும்போது மிக பிரமாதமான படம், எவ்வளவு பெரிய ஒரு படம், இந்த மாதிரி பெரிய படத்துக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. டைரக்டர் சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நான் இந்த நன்றியை என்னைக்கு நான் வச்சிருப்பேன் சார், நான் என்னைக்குமே இருப்பேன் சார். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மாதிரி ட்வின்ஸ் மாதிரி ரொம்ப தங்கமான மனுஷங்க, கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க சார், சீரியஸாக கேட்ட சம்பளத்தை வந்து நல்லா கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து கூட்டு போனதே ஏரோப்ளான்ல தான் கூட்டு போனாங்க, ஹைதராபாத்துக்கு கூட்டு போய் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லா ஆர்டிஸ்டையும் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செலீம் சார், நான் செலீம் சார் பார்த்த ஒரு பையன், ஐயோ பெரிய கேமராமேனு என்ன சொல்ல போறாரு, ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் தங்கமான மனுஷங்க, அப்படி ஒரு குழந்தை மாதிரி வந்துட்டு சென்ட்ரன் கொஞ்சம் அப்படி லெஃப்ட் போங்க அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி பேசி சூப்பராக வேலை வாங்க. சரிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பிறகு எங்கள் அண்ணன் சார்லி அண்ணன் முன்னே அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணன் சார்லி சார்லி அண்ணன் பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பள்ளிக்கூடம் ஒரு புக்கு, அவர்கிட்ட காமெடியாக பேசினா காமெடி வரும், சாமி பற்றி பேசினா சாமி சாமி பற்றி வரும், சண்டை பற்றி எதை பற்றி கேட்டாலும் அந்த புக்ஸ் புக்ஸாக கொட்டுவார். அந்தளவுக்கு வந்து சார்லி அண்ணன் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அதனை படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ணன் சார்லி அண்ணன் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது உங்களுக்கு இருக்குண்ணே, அதே மாதிரி அண்ணன் எனக்கு இந்த அவார்டு விஷயம் தெரியாதுண்ணே, இந்த நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா நடக்கும் நான் முன்னதுல அண்ணன் ஆஸ்கார் கன்ஃபார்ம்ண்ணே. அண்ணே உங்களை என்ன சூப்பர்ண்ணே, அது மாதிரி மேடம் வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. என் பிரதர் சந்தோஷ் பிச்சுட்டேன் பழகிட்டேன் தம்பி, உண்மையே சொல்றேன் அண்ணே, கொஞ்சம் பாத்துக்கண்ணே நோட் பண்ணிக்கண்ணே, சிவகார்த்திகண்ணே இப்போ பாருங்கண்ணே இந்த வரப்போதுண்ணே இந்த படம் வந்து பாரு, அது ரெண்டு ஒரு படம் வந்தாருன்னா என் தம்பி சந்தோஷ சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு வந்துடுவாரு, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. பிறகு அண்ணன் சொல்ல முடியும் அண்ணன் அண்ணன் சூப்பராக கலக்கிட்டாரு, சூப்பர் ஐயோ ஈஸ்வரி மேடம் அட்டையும் கோப்பா, நான் அவங்க செம்ம பர்ஃபார்மருங்க சூப்பர். அது மாதிரி நான் ஏதோ நேரத்தில் சோகமான பாட்டில் சோகமான இருக்கிற நேரத்துலலாம் வந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பாட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன், அவங்களுடைய பாட்டு. அந்த சிம்மராசி படத்துல வந்து ஒரு பாட்டுன்னு வரும், வனத்து நிலவெடுத்து வனத்தில் வை கேட்டுமா, பாட்டு அது சூப்பரா அது சூப்பரா வந்து ஈஸ்வரி மேடம் வந்து ரொம்ப அழகா ஆடி இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய படத்தை ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து பிரம்மாண்டமான படத்தை ஆக்கியிருக்கீங்க, அது உங்க புண்ணியம் தானே, உங்களுடைய ஆசீர்வாதம் தானே அண்ணே, உங்க புண்ணியத்துல நிறைய நடிகர்களை வளர்த்து விட்டுருக்கீங்க, நிறைய டேரக்டர்களை வளர்த்து விட்டுருக்கீங்க, நிறைய ப்ரொடியூசரை வளர்த்து விட்டுருக்கீங்க, அது மாதிரி எங்களையும் நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ப்ரெஸ் மீடியா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அண்ணன், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே, எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. கண்ணு தெரியாதவன் குருடன் இல்லை, கண்ணு தெரிஞ்சு வழி மாறி போகிறான் பாரு, அவன் தான் உண்மையான குருடன். அருமை அருமை.